ஒரு சிற்பம் பார்க்க நல்லா இல்லை, ஒரு சிற்பம் எதிர்பார்த்த வடிவத்தில் இல்லை அப்படின்னா சிற்பத்தை யாரும் குறை சொல்ல போகிறதில்ல, சிற்பியை தான் குறை சொல்லுவாங்க. அதுக்கான முழு பொறுப்பும் சிற்பி தான் ஏற்றுக்கணும். நேற்று கடலூரில் நடந்த ஒரு விஷயம், ஒரு தனியார் பள்ளி, ஒரு அரசு உதவி பெறும் தனியார் பள்ளியில் நடந்த ஒரு விஷயம் நம்ம எல்லாரையுமே கண்கலங்க வைக்கிது, கஷ்டப்பட வைக்கிது, ஒரு ஆசிரியர் சமுதாயத்தின் மீதான ஒரு வெறுப்பை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மாணவரை ஒரு ஆசிரியர் மாடு மாதிரி அடிச்சிருக்காரு, எந்த ஒரு இதையுமே பார்க்காம. அதுவும் பள்ளி மாணவரும் கிடையாது, அவர் அந்த பள்ளியின் முன்னாள் மாணவர், இப்போ கல்லூரியில் படிக்கிறாரு. அவர் நமக்கு கிடைச்ச தகவலின்படி அவருக்கு வந்து சேர வேண்டிய அந்த அரசு வழங்கும் இலவச மடிக்கணினியை வாங்கிறதுக்காக ஸ்கூலுக்கு போயிருக்காரு. அப்போ ஏதோ ஒரு வாக்குவாதம் அந்த ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையே நடந்து அந்த மாணவரை அந்த ஆசிரியர் அடித்ததாக நமக்கு தகவல் வந்திருக்கு. இந்த தகவலில் எத்தனை சதவீதம் உண்மை, எத்தனை சதவீதம் போய், மாணவர் பக்கம் நியாயம் இருக்கா, ஆசிரியர் பக்கம் நியாயம் இருக்கா அப்படின்ற விஷயம் விவாத பொருள் அல்ல, விவாதத்துக்குரிய விஷயமும் இல்லை. அந்த மாணவரை அந்த ஆசிரியர் அடித்தது தான் இன்றைக்கி விவாதத்துக்குரிய ஒரு பொருளாக வந்து நிற்கிது. காரணம், அவர் அடித்த அந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கே புரியும், அது மேலே டிஸ்பிளே ஆகும். பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை ஒரு மனுஷன் ட்ரீட் பண்ணுற மாதிரியோ, ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை ட்ரீட் பண்ணுற மாதிரியோ அவர் ட்ரீட் பண்ணலை அப்படின்றது தான் ஒரு கொடுமையான ஒரு விஷயம். இப்போது அந்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் வந்துச்சு. அவர் கைது செய்யப்படணும் அப்படின்றது நம்மளோட நோக்கம் இல்லை. இப்படி ஒரு விஷயத்தை ஒரு மனுஷன் மேலே காட்டலாமா, ஒரு ஆசிரியர் ஒரு மாணவன் மேலே காட்டலாமா அப்படின்றது தான் எங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கிற ஒரு விஷயம். நான் எல்லா ஆசிரியர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா, உங்கள் மேலே இருக்க எங்களுக்கான நம்பிக்கையும் எங்கள் மேலே இருக்க உங்களுக்கான கடமையும் ரொம்ப அதிகம் சார். நாங்கள் உங்களை ரொம்ப நம்பியிருக்கோம், உங்களால் எதையும் செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்பா அம்மாவுக்கு அப்புறம் நாங்கள் ரொம்ப நம்புகிற ஒரு விஷயம், ரொம்ப நம்புகிற ஒரு நபர் அப்படின்னு பார்த்தா எங்களோட ஆசிரியர் மட்டும்தான். நாளைய இந்தியா நாங்கள் அப்படின்னா அந்த இந்தியாவை உருவாக்க போகிற நீங்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் சார். ஸோ இதை மாதிரி ஹார்ஷாக எங்களை பிஹேவ் பண்ணி திருத்த முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக எங்களை அடிங்க, தப்பே இல்லை. ஆனால் எங்களோட கருத்து என்னென்னா, அன்பாக சொன்னால் கேட்டுப்போம் சார், இந்த மாதிரி அடி உதை இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்றது தான் என்னோடய ஒரு வேண்டுகோளாக மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் செய்தது தவறு அப்படின்றத என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். அந்த மாணவன் 1000 தவறுகள் செய்திருக்கட்டும், ஒரு பப்ளிக்கில் ஒரு மாணவனை ஒரு ஆசிரியர் ட்ரீட் பண்ணுற மாதிரி அவர் ட்ரீட் பண்ணல அப்படின்றது தான் ரொம்ப உண்மையான ஒரு விஷயம்.